நேற்றுதான் தூத்துக்குடியை சேர்ந்த காவலர் ஒருவர் ஆடுகளை திருடும் கும்பலிடம் பேரம் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில், இன்று சத்தியமங்கலம் பவானி ஆற்றுப்பாலத்தில் லாரி ஓட்டுநரிடம் மாமூல் வாங்க பேரம் பேசிய வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவில் கர்நாடகா செல்வதற்காக பவானி ஆற்றுப்பாலத்தின் மீது வந்த சரக்கு லாரி ஒன்றை வழிமறித்து நிறுத்திய போக்குவரத்து போலீசார் காவல்துறை ஜீப்பில் அமர்ந்து கொண்டு லாரி ஓட்டுநரிடம் மாமூல் கேட்டு மிரட்டினார். மேலும் ஓட்டுநரின் உரிமத்தை வாங்கி கையில் வைத்துக் கொண்டு மாமூல் கேட்கிறார். அதற்கு பதிலளித்த லாரி ஓட்டுநர், என்னிடம் பணம் இல்லை என தன் பர்ஸை திறந்து காண்பித்து 50 ரூபாய் மட்டுமே உள்ளது, இதை வைத்துக் கொள்ளுங்கள் என கூறினார். ஆனால் அதை வாங்க மறுத்த போக்குவரத்து போலீசார், சிறிய வாகனங்களே 100 ரூபாய் கொடுக்கும் பொழுது நீ 50 ரூபாய் கொடுத்தால் எப்படி, உன் மீது வழக்கு போடட்டுமா, நீ இந்த ரோட்டில் வண்டி ஓட்டி விடுவாயா, ஒழுங்காக 200 கொடுத்து விட்டு செல் என மிரட்டினார். இருக்கு அப்ப இருக்கு அம்மா இருக்கு எல்லாம் வீட்டுல இருக்கு, இது கிடைச்சுங்க இல்ல சார் பாக்கலாம் சார், நமக்கு நல்ல காசு சாப்பிடலாம் சார், அப்பதான் உள்ள இருக்கிற எல்லாம் நல்லா இருக்கு, இல்ல லிவர் கிட்னி எல்லாம் போயிடும். அதற்கு பதிலளித்த லாரி ஓட்டுநர், தினமும் 50 ரூபாய் தான் கொடுத்து செல்கிறேன், இப்பொழுதும் அதை வாங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் அரசு சம்பளம் மாதம் 50,000 ரூபாய் வாங்குகிறீர்கள், என்னிடம் 200 ரூபாய் கேட்பது நியாயமா என கேட்டதற்கு, சரி 200 ரூபாய் கொடுக்காட்டி பரவாயில்லை, 100 ரூபாய் கொடு என போலீசார் மிரட்ட, 100 ரூபாய் கொடுத்த லாரி ஓட்டுநர், பணத்தை கொடுத்து கொண்டே நல்ல காசுல சாப்பிடணும் சார், இல்லாட்டி லிவர் கிட்னி எல்லாம் போயிடும் என சாபம் விட, போயிட்டு போகுது என பதிலளித்த போலீசாரின் ஜீப் கிளம்புகிறது. இந்த காட்சிகள் வீடியோவாக வெளியானதை அடுத்து ஈரோடு மாவட்ட எஸ்பி மேற்கொண்ட விசாரணையை அடுத்து லாரி ஓட்டுநர்களிடம் லஞ்சம் வாங்கிய சத்தியமங்கலத்தை சேர்ந்த தலைமை காவலர் செல்வகுமார் காவலர் கந்தசாமி இருவரையும் ஆயுதப்படைக்கு மாற்றி உத்தரவிட்டார்.